என்னோட டாபிக் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ். இந்த வீடியோல நான் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி தான் சொல்ல போறேன். ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னா இப்ப நிறைய பேர் இந்த காலத்துல எதிர்பார்க்கறாங்க, நான் ஆன்லைன்ல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. எஸ், அப்படி சம்பாதிக்கலாமா பார்த்தா அப்படியும் சம்பாதிக்கலாம். அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு, ஸோ அது மூலியமா நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம். இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1000+ ருபீஸ் வந்து சம்பாதிக்கலாம். இட் இஸ் 100% ஜென்யூன் அண்ட் ரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க ஆர்டர் தருவாங்க, அந்த ஆர்டர் படிதான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த வேலைக்கு வந்து நம்ம தான் பாஸ், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி நினைச்ச மாதிரிதான் நம்ம வேலையை செஞ்சுக்க முடியும். அப்புறம் பிளஸ் நிறைய பேர் நினைப்பாங்க, என்னால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஹெவி ஒர்க் லோட், நைட் ஷிப்ட் எல்லாம் தராங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்ல எந்த ஒரு டென்ஷன் கவலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபேமிலி வொகேஷன் போனா கூட நம்ம கையில லேப்டாப் பிளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி உட்காந்துட்டு வேலை பார்க்கலாம். ஸோ இப்படி வேலை பார்க்கறதுனால ஒரு நாளைக்கு நம்மளால 1000+ ருபீஸ் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கண்டினியூஸா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம கத்துக்கலாம். அந்த ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ கண்டினியூஸா நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும், முக்கியமா ஐசைட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த காலத்துல நிறைய பேர் வந்து கண்ணாடி போடுறதே வந்து ஒரு ஸ்டைலா வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இது வந்து அவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னா ஷார்ட் கட். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சினிமாவில் வர மாதிரி 3 நிமிஷம் பாட்டில் வந்து முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரியல் லைஃப்ல நடக்காது. அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் அப்படி எதுவுமே இதுல கிடையாது. ஸோ நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையிலுமே வந்து அந்த மாதிரி தான். ஸோ ஷார்ட் கட்ஸ் இருக்கிற மைண்ட் செட் உள்ள பர்சனுக்கு இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ் வந்து சூட் ஆகாது. நெக்ஸ்ட் என்னன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், டெடிக்கேஷன், இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேலைக்குன்னு இல்லை, எல்லா வேலைக்குமே வந்து இது மூணு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம அந்த ஆட்டிடியூடோட எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் அந்த வேலைக்கான ரிசல்ட்டு பாசிட்டிவ்லே தான் கிடைக்கும். ஸோ அதனால பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும், மோட்டிவேஷன் வேணும், நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வேணும், நம்மளால முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பா நல்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வந்து இருக்காது, மோட்டிவேஷன் எதுவுமே இருக்காது, நம்மளால இது முடியுமா, நம்ம இதை செய்வோமா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஏர்னிங்ஸ் வந்து சூட் ஆகாது. பொறுமை. சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க, எனக்கு இப்பவே இந்த வேலையை முடிக்கணும், இந்த நிமிஷமே நான் செய்யணும், இன்னைக்குள்ளேயே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள பீப்புளுக்கு இந்த ஆன்லைன் ஜாப் அது எதுவுமே சூட் ஆகாது. ஏன்னா ஸ்லோவாக தான் இது போகும், இன்னைக்கு செஞ்சோன்னா அதோட பலன் இன்னைக்கே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டோட வேலை செஞ்சால் தான் வந்து நல்லது. ஸோ இந்த மாதிரி உடனே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிறது வந்து சுத்தமாக சூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். நிறைய பேர் கேட்கலாம், ஓ இந்த மாதிரியும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ட்டு. எஸ், இப்படி ஒரு வழி இருக்கு, இந்த மாதிரியும் சம்பாதிக்கலாம், அதுதான் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சம்பாதிக்கிறதுக்குன்னு 1000 வழி இருக்கு, அந்த 1000-ல் ஒரு வழி தான் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ். ஸோ ஃபைனலாக ஐ தேங்க் கே சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் ஃபார் கிவிங் மீ த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.